உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பெயரை போற்றுகின்றோம். உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம். அன்பு இறைவா, உம்முடைய வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்ற கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றி, எங்களோடு இருந்து உடல் உள்ள சுகத்துடனும் நீடி ஆயுளுடனும் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், 13:54-58 முடிய உள்ள இறைதரு வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேபு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய தாயாகிய திருச்சபையோடு இணைந்து புனித சூசையப்பரின் விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். புனித சூசையப்பர் தொழிலாளர்களின் பாதுகாவலர். இன்று தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடுகிற இந்த வேளையிலே தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரையும் நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது, சில நாட்களுக்கு முன்பாக வாசித்த ஒரு கதை ஞாபகத்திற்கு வந்தது. அதாவது, நடிகவேல் என்று அழைக்கப்படுகிற எம்.ஆர். ராதா அவர்கள் நடித்த உலகம் சிரிக்கிறது என்ற திரைப்படத்திலே ஒரு காட்சி வரும். அதிலே ஒரு மனிதன் சீட்டாடாதீர்கள் என்று புத்தகத்தை ஒரு தெருமுனையிலே போட்டு விற்பனை செய்து கொண்டிருப்பான். அவனை அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அனைவரும் சேர்ந்து அடிக்கிறார்கள். அப்பொழுது அந்த வழியாக வருகின்ற நடிகவேல் அவர்கள் அவர்களை பார்த்து, ஏன் அடிக்கிறீர்கள் இவனை என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், சூதாடாதீர்கள் என்று புத்தகம் விற்கும் இவனே சூதாடுகிறான், அதான் அடிக்கிறோம் என்று பதில் கூறுவார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து சொல்வார், நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கே இப்போ இந்த உலகத்தில் 4-5 பேர் தான் இருக்காங்க. அவங்களையும் அடித்து கொன்னுட்டிங்கன்னா ஒருத்தன் அறிவுரை சொன்னால் அவன் யார் என்னன்னு பார்க்காத, அவன் சொல்கிறது உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை உன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கோ அல்லது விட்டுரு. சூதாட்டத்தில் தான் ஏமாறுவது போல் வேறு யாரும் ஏமாறக்கூடாது என்று அறிவுரை சொல்கிறானே, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் விளையாடுறானா இல்லையா என்று பார்க்காதே. நீ அவனை மதிக்கிறாய் என்றால் அவனுடைய புத்தகத்தை வாங்கி அவனை ஊக்குவி என்று கூறிவிட்டு அவர் நடந்து செல்வார். இதை வாசித்த பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசித்த வரிகள்தான் ஞாபகத்திற்கு வந்தது. இயேசு கிறிஸ்துவை இவர் தச்சரின் மகன்தானே என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். தச்சனுடைய மகனாக இருந்து கொண்டு இவனுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருக்க முடியும் என்று அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் அந்த தச்சன்தான் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாக இருந்து இயேசுவை கடவுளுக்கு உகந்த விதத்திலே வளர்த்தெடுத்தவர். அவருடைய தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருக்கிற அவருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் தொழிலாளர்கள் ஒவ்வொருவரையும் மதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் மதிப்போம்.
அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக இருக்கிற, தொழிலாளர்களின் பாதுகாவலராக இருக்கிற புனித சூசையப்பரையும் நாம் மதிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். அவர் தம்முடைய திருமகனிடமிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்றுத்தருவார்.